திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவியின் 123வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மாநில அமைச்சர்கள் மு பெ சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். உடுமலை மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்டுரை மற்றும் ஓவிய போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவியருக்கு அமைச்சர்கள் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர். ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதால் அங்கு புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறுகிறது. அசோக் கெலாட் இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் புதிய சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் பெறப்படும் என்று தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அசோக் கெலாட் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன.